பணம் பணம் தான் வாழ்க்கையில் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அப்படி பணம் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிற நாலு பேர்த்தோட கதை தான் இது. செல்வா இவனோட வேலையே திருடுறது தான். இப்போ இவங்க அடிக்க போகிற கொள்ளைக்கு இவன் தான் பிளான் போட்டிருக்கான். இவன் ரத்தீஷ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான். எங்கே பிளாக் மணி இருக்குன்னு பார்த்து இந்த பிளானை இனிஷியேட் பண்ணதே இவன் தான். கொள்ளையடிக்க போகிற வீட்டில் டிரைவராக வேலை பார்க்குறேன். அந்த வீட்டோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காகவும் அந்த வீட்டோட நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இவனை கேங் கதிர். இவன் என்சிசில இருந்ததால இவனுக்கு ரைஃபிள் ஷூட்டிங் நல்லா தெரியும். தங்களை தற்காத்துக்கிறதுக்காக இவனையும் இந்த கேங்ல சேர்த்துக்கிட்டாங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க எல்லாரும்? சீக்கிரம் வாங்க, அவங்க ரெண்டு பேரும் கிட்ட வந்துட்டாங்க. நான் ரூம் எல்லாத்தையும் வெளியே வச்சிட்டேன். எல்லாரும் படத்துக்கு போயிருக்காங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. நைட் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. வந்துட்டான்.
பேசிக்கிறாங்க. பிளான் என்ன எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நாளைக்கு அவங்களோட வேலை என்னன்னு நம்ம பேசிக்கிட்டா நாளைக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கு. பணத்தை அடிச்சு வரைக்கும் நானும் கதிர ரெடி. என்ன பணத்தை அடிக்கிறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கண்ணு என்கிட்ட இருக்கும், யாரும் வந்தாலும் எந்த பிரச்சனையும் தான் நான் பாத்துக்கிறேன். பணத்தை நீங்க அடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துல நீங்க சொன்ன இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஒரு மணி நேரத்தில் நான் சொல்கிறதுக்கு போயாச்சுன்னா பணத்தை டாலராகவோ இல்லை என்னவோ மாற்றவே என்னோட பொறுப்பு. பணத்தை அடிச்சுட்டு வர்றதுக்கான மேப் எனக்கும் கதிருக்கும் பணத்தை அடிச்சுட்டு வரல எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் கண்ட டைமுக்கு வந்துடும். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு வந்து கிடைக்கும். பிளாக் மணிக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு ரைட் வர்றதுனால அவன் பணத்தை வேற எங்கேயாச்சும் மாற்றிடுவான். கண்டிப்பாக அது சந்தேகம் இல்லை. செல்வா வீட்டில் ரைடுன்னு சொல்லியாச்சு. கண்டிப்பாக பணத்தை வேற எங்கேயாச்சும் மாற்றிடுவான். ரெடியா? நான் ரெடி. கதிரை கூட்டிட்டு நான் ஸ்பாட்டுக்கு போயிடுறேன். பாய். நமக்கு ஒரு சார் குறையும்ல. சரி பணத்தை கவர்ல மாத்து. ஓகே சரி நீ வா. செல்வா என்னடா எனக்கே கண்ண காமிக்கிற? எனக்கு ஒரு சார் குறையில்ல. நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்னா நான் எவ்வளோ யோசிப்பேன்.
நான் ரோலிங்கே சொல்லடா ரெடி ரோலிங் பரவேசி இதெல்லாம் சொல்ல என்ன சொல்லுவாங்க